ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ரைன். நான் உங்கள் எம்ஜே. இப்போ நான் பார்க்க போகிற மூவி பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த மூவி ஜாம்பி மூவிலேயே தி பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். இந்த படம் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படம் பார்க்கும்போது அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிக்கிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மூவி. அப்படிப்பட்ட படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, கொரியாவில் இருக்கிற ஒரு பிளேஸில் ஜாம்பி வைரஸ் பரவுது. இது தெரியாமல் நிறைய பேர் ட்ரெயினில் ஏறி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ட்ராவல் பண்ணும்போது அந்த ட்ரெயின் உள்ள ஜாம்பி வைரஸ் பரவ ஆரம்பிக்குது. அப்படி பரவனதுனால அந்த ட்ரெயினில் இருக்கிறவங்க எல்லாரும் பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த ட்ரெயின் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி அந்த ஜாம்பி வைரஸால பாதிக்கப்படுறாங்க, ஃபைனலா அவங்க எல்லாரும் அந்த போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தாங்களா இல்லையா, இதுதான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க மூவிக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு டாடா ஏசி ஒரு டோல்கேட் தாண்டி கிராஸ் பண்ணி போகுது. அப்போ அந்த வண்டி ரெண்டு பேரும் ஸ்டாப் பண்ணி அதை நல்லா க்ளீன் பண்ணுறாங்க. அப்போ அந்த வண்டி ஓடிட்டு வந்தவன், எதுக்கடா இப்போ க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ஒருத்தன் சொல்கிறான், பக்கத்தில் இருக்க பயோ கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் யாருக்கும் வரக்கூடாதுன்னு தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த டிரைவர் ஊருக்குள்ளே போயிட்டு இருக்கிறான். அந்த டைம் அவனோட ஃபோன் எடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். அப்போ அந்த இடத்துல ஒரு மான் வருது, அதை ஏற்றி அவன் சாவடிச்சிடறான். அதுக்கப்புறம் வண்டியிலேருந்து வெளியே வந்து பார்க்குறான். பார்த்தாவன், சே இப்போ தான் ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டு வந்தோம், இப்போ இந்த மான் வேறு குறுக்கில் வந்துட்டு போயிடுச்சு, சரிடா இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, சரி நம்ம கிளம்பி போகிறோம்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அப்போ அந்த டாடா ஏசி ஏறி செத்து போகிற மானு சடனாக உயிர் வந்து எந்திரிச்சு நிற்குது. அப்போ அது கண்ணு வந்து நல்லா ஒயிட் கலரில் மாறி இருக்கிறத காமிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் நம்ம படத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோ ஒரு ஃபண்ட் மேனேஜரை ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவன் தான் எந்த கம்பெனியில் ஷேர் வாங்கணும், எந்த கம்பெனியில் ஷேர் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி டிசைட் பண்ணுறவன். இவன் சொல்கிறத பேஸ் பண்ணி தான் இவனோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே அந்த ஷேர் வாங்குவாங்க விற்பாங்க. இவனுக்கும் என் ஒய்ஃபுக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா, அந்த பொண்ணு இவன் கூட தான் இருக்கிறா. இப்போ இவனோட பொண்ணுக்கு நாளைக்கு பார்த்துட்டு, அதனால் ஈவினிங் ஹீரோ வீட்டுக்கு வரும்போது அவனோட ஒய்ஃப் அவனுக்கு கால் பண்ணி, நம்ம பொண்ணுக்கு நாளைக்கு பர்த்டே, அதனால நான் அவளை பார்க்கணும், அவளை கூப்பிட்டு எங்கள் ஊருக்கு வந்து விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ அதை பெருசாக எடுத்துக்காம, சரி சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போன உடனே ஹீரோட அம்மா ஹீரோ கிட்ட, நாளைக்கு என்னோட பேத்திக்கு பர்த்டே, அதனால அவளை அவங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட, நீ வேணா திருப்பி யோசிச்சு பாரு, உன் ஒய்ஃப் வந்து உன் கூட இருந்தா உன் பொண்ணு சந்தோஷமா இருப்பா, நீயும் சந்தோஷமா இருப்ப, எதுக்கு நீ உன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிற, உன் பொண்ணை பற்றி திங்க் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹீரோ அவனை பற்றி மட்டும் தான் திங்க் பண்ணுவான், வேற யாரை பற்றி திங்க் பண்ணவே மாட்டான், அவன் ஒரு சுயநலவாதி சொல்லலாம். இப்படி இவன் இவனை பற்றி மட்டும் திங்க் பண்ணதுனால தான் அவன் ஒய்ஃப் அவனை விட்டு போயிட்டா. இதே தான் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ அவங்க அம்மா சொல்கிறது எதுவுமே கேட்காம பொண்ணு ரூமுக்கு போகிறான். அப்போ அவன் பொண்ணு அவங்க அம்மா கிட்ட பெட்ஷீட் உள்ள மறைஞ்சிக்கிட்டு பேசிட்டு இருக்கான். ஹீரோ போயிட்டு அவனோட பொண்ணை கூப்பிடும்போது அவள் அவங்க அம்மா கிட்ட, அப்பா அவன் டர்ன் அப்புறம் பேசுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறா. அப்போ ஹீரோ பொண்ணுக்கிட்ட போயிட்டு, உங்கள் அம்மா கிட்ட தானே பேசியிருந்தா, பேசி பரவாயில்ல நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் பொண்ணு, பரவாயில்ல நான் அம்மா கிட்ட அப்புறம் பேசிடுறேன் அப்படின்னு கொஞ்சம் சோகமாக சொல்கிறான். அப்போ ஹீரோ பொண்ணுக்கிட்ட, நாளைக்கு உன்னோட பர்த்டே நான் மறந்துருந்தானே எதிர்பார்த்துருந்தேன், பார்த்தியா உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். அதை அவனோட பொண்ணு ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா செம்மையை அப்செட் ஆகிறா. ஏன்னா போன பத்திரிக்கை தான் இவன் இதே மாதிரி கிஃப்ட் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கான். அதே கிஃப்ட்டை திருப்பியும் கொடுக்கும்போது அவன் பொண்ணுக்கு செம்ம கோவம் வருது. நாளைக்கு என்னோட பர்த்டே நான் எங்கள் அம்மா பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்காக எனக்கு நிறைய வேலை இருக்குது, என்னெல்லாம் ஒன்று கூட்டின்னு போக முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் பொண்ணு, நீங்கள் கூப்பிட்டுன்னு போனாலும் பரவாயில்ல, என்ன ட்ரெயினை மட்டும் ஏற்றி விடுங்க நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவன் ரூமில் வந்து தூங்க போகிறான். அந்த டைம் அவங்க அம்மா அவங்ககிட்ட வந்து ஒரு ஹேண்டிகேம் கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த ஹேண்டிகேம் ஓப்பன் பண்ணி வீடியோ பார்க்குறான். அதில் அவன் பொண்ணு ஸ்கூலில் ஏதோ ஒரு காம்படிஷன் போயிருக்கு, அந்த காம்படிஷனில் சூப்பராக பாட்டு பாடுறா. அப்படி பாடிக்கிட்டே யாரோ ஒருத்தவங்க தேடிக்கிட்டே இருக்கிறா. தேடினவ டக்குன்னு பாட்டை நிப்பாட்டிட்டு சைலண்ட் ஆயிடுறா. இதை ஹீரோ வீடியோவில் பார்க்குறான். பார்த்தாவன் ஏன் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ டிசைட் பண்ணிட்டான், காலங்காத்தில என் பொண்ணை கூட்டின்னு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு திருப்பி நான் ஆஃபீஸ் வந்துடலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணி அவன் பொண்ணை கூப்பிட்டுனு காலங்காத்தால ட்ரெயின் ஏறதுக்காக காரில் போயிட்டு இருக்காங்க. அந்த டைம் சடனாக அவங்கள கிராஸ் பண்ணி நிறைய ஆம்புலன்ஸ் ஃபயர் இன்ஜின் எல்லாம் போயிட்டே இருக்கு. அப்போ ஹீரோ என்ன இவ்வளோ வண்டி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு லாங்கில் பார்க்குறான். அப்போ பக்கத்தில் ஏதோ ஒரு பில்டிங்கில் நெருப்பு எறியதை பார்க்குறான். பார்த்துட்டு சரி ஓகே நம்ம ட்ரெயினை பிடிக்க போகலான்னு சொல்லிட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் வரான். இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் நிறைய கேரக்டர் காமிக்கிறாங்க. அதில் இந்த வயசான ரெண்டு பேர், இவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி. ரெண்டு பேருக்கு என்ன தான் வயசானாலும் அக்கா தங்கச்சி பாசம் அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் கேங் காமிக்கிறாங்க. அப்போது அந்த ஸ்கூல் கேங்க்கு ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணு அங்கே இருக்க எல்லாருக்குமே க்ரஷ். ஆனால் அந்த பொண்ணுக்கு இந்த பக்கத்தில் இருக்க பார்த்தீங்களா, இந்த பையன் க்யூட்டாக இருக்கானே, இந்த பையன் தான் க்ரஷ். இவனை நம்ம குட்டி ஹீரோன்னு சொல்லிட்டு கூப்பிடலாம். இந்த குட்டி ஹீரோக்கு அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஆனால் இவ்வளோ பேருக்கிட்ட எப்படி காமிக்கிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷையாக இருக்கும். அதனால் அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணியே பேசிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ஹீரோவும் சேர்ந்து அந்த ட்ரெயினில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. இப்போ அந்த ட்ரெயினில் எல்லாருமே ஏறிட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த டைம் ஒரு பொண்ணு அவன் பார்க்காத டைமில் அந்த ட்ரெயினுக்குள்ளே ஏறிக்கிறான். இப்போ வெளியே இருந்து பார்க்குறவன் எல்லாரும் வந்துட்டாங்க, ஸோ இதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன். அதனால் அந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அந்த வெளியே நின்று ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ண சொன்னவன் அவன் இருக்கிற இடத்த பார்க்கும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கு. இதை அவன் பார்த்துட்டே இருக்கிறான். அந்த டைம் யாரோ ஒருத்தவங்க அவன் அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியுது. இதை ஹீரோட பொண்ணு பார்க்குறா. பார்த்தவ அவங்க அப்பா கிட்ட சொல்லலான்னு திரும்பும் போது அவங்க அப்பா அவங்க குரட்டை கொடுத்து வீங்கிட்டு இருக்கான். அதனால அவங்க அப்பா கிட்ட அவளால் எதுவுமே சொல்ல முடியல. இப்போ ட்ரெயின் கிளம்பி போயிட்டே இருக்கு. இப்போ அந்த ட்ரெயின் கிளம்ப
வாரத்துக்கு முன்னாடி லாஸ்டா ஒரு பொண்ணு வந்திருப்பா. அவ பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு அவ காலில் கயிறு வச்சு கட்டுறா. அப்போ அவ காலில் இருந்து நரம்புங்க அப்படியே பச்சை பச்சை தெரிய ஆரம்பிக்குது. அவ ஏதோ ஒன்றுனால இன்ஃபெக்ட் ஆகி அதனால அவ கால் வந்து ஃபுல்லா பச்சை பச்சை நரம்புலாம் தெரிய ஆரம்பிக்குது. அப்ப அந்த பொண்ணு பயத்துல புலம்பிக்கிட்டே இருக்கிறா. இதே டைம் அந்த ட்ரெயின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஒருத்தன் கூப்பிடுறான். இப்ப கூப்பிடறோம் பாத்தீங்களா, இவன் நோட் பண்ணிக்கோங்க, இவனோட கேரக்டர் வந்து இந்த படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர். இப்படி கூப்பிடறவன் அந்த ட்ரெயின்ல ஒர்க் பண்றவங்க கிட்ட பாத்ரூம்ல யாரோ ஒருத்தங்க போனாங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னும் வரல, என்னன்னு சொல்லிட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்றான். அதனால அந்த ட்ரெயின்ல ஒர்க் பண்றவன் அந்த பாத்ரூம் இருக்க டோரை தட்டிக்கிட்டு, சார் உள்ள இருந்து வெளியே வாங்க, எதுக்காக உள்ள ரொம்ப நேரமா இருக்கீங்க சொல்லிட்டு கூப்பிடுறான். இந்த விஷயத்த ஹீரோ பொண்ணு பாக்குறான். இப்ப இவளுக்கும் பாத்ரூம் வரதுனால அந்த பாத்ரூம் இருக்க ஏரியா போறா. அப்ப பாத்ரூம் குள்ள உட்கார்ந்து இருக்கவன கதவு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்ப உள்ள உட்கார்ந்து இருக்கிறவன் பாக்கிறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருக்கான். அப்போ அவன் இவங்க எல்லாருக்கிட்டையும் எல்லாருமே செத்துட்டாங்க யாருமே உயிரோடு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கிறான். இதை பாக்குற அந்த ட்ரெயின்ல ஒர்க் பண்றாரு அந்த பிச்சைக்காரனை பாத்துட்டு, சார் நீங்க முதல்ல வெளியே வாங்க, உங்ககிட்ட டிக்கெட் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால நீங்க அத்த ஸ்டேஷன் இறங்கிக்கோங்க, முதல்ல வெளியே வாங்க அப்படின்னு சொல்றான். இப்ப இவன் எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் வெளியே வர மாதிரி தெரியல. அதனால குட்டி பொண்ணு, சரி ஓகே நம்ம வேற பாத்ரூம் போலாம்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பார்ட்மெண்ட் தாண்டி வேற ஒரு பாத்ரூம் போயிட்டு அந்த டோர் ஓபன் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது அந்த டைம் நம்ம தலை டானோட என்ட்ரி வருது. டான் குட்டி பொண்ணு கையை பிடிச்சிட்டு, உள்ள என்னோட ஒய்ஃப் இருக்கா, அவ வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நடுவில் அவளை கூப்பிட்டனா அவ பேயாட்டம் ஆட்டுருவா என்ன, அதனால நீ பக்கத்துல இருக்க பாத்ரூம் போய் பாரு அப்படின்னு சொல்றான். அதனால அந்த குட்டி பொண்ணு சரி ஓகேன்னு இன்னொரு கம்பார்ட்மெண்ட் தாண்டி இருக்க பாத்ரூம் ஓபன் பண்ணி அதுல போயிடுறான். இதே டைம் இந்த அடிப்பட்டு ட்ரெயின்ல ஏறின பொண்ணு ரொம்ப வீக் ஆகி நடக்க முடியாம நடந்து வந்து டோர் ஓபன் பண்ணி அந்த டோருக்கு வெளியிட மாலும் கீழே விழுறா. இதே டைம் அந்த ட்ரெயின்ல ஒர்க் பண்ற ஒரு லேடி இந்த பொண்ணு பாக்குறா. இந்த பொண்ணு பார்த்த உடனே இவளுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு போல இருக்கு, அதனால இவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும்னு சொல்லி வாக்கெட் ஆகல அவன் கூட ஒர்க் பண்றான் இன்னொருத்தனை, இந்த மாதிரி ஒரு லேடிக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு, நீ நான் இருக்கிற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்றான். அதனால அவன் கூட ஒர்க் பண்றவனும் சரி ஓகேன்னு இந்த பொண்ணு இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து இருக்கிறாங்க. இதே டைம் நம்ம ஹீரோ தூக்கத்தை வந்து முடிக்கிறான். முடிச்சவன் என்ன என் பொண்ணை காணுமேன்னு சொல்லிட்டு அவன் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தேட ட்ரை பண்றான். அப்ப நியூஸ்ல ஏதோ ஒரு டிசீஸ் பரவி எல்லாரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க, கடிச்சுக்கிறாங்க, அதனால ஒரு சிட்டியே கலவரமா இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் போயிட்டே இருக்கு. இது எல்லாருமே பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவன் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டா தாண்டி தாண்டி போயிட்டே இருக்கிறா. இதே டைம் அந்த அடிப்பட்டு கீழே இருந்த பொண்ணு சடனா எழுந்து நிக்கிறா. இதை பாக்குற அந்த ட்ரெயின்ல வேலை செய்யற பொண்ணு பயப்படுறா. அப்ப அந்த அடிப்பட்டு பொண்ணு ஜாம்பியா மாறி அந்த ட்ரெயின்ல வேலை செய்யறவள பயங்கரமா கடிக்கிறா. இப்படி கடிச்சுக்கிட்டே இந்த ரெண்டு பேரும் அந்த ஸ்கூல் பசங்க இருக்கிற அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த டைம் அந்த ரெண்டு பேருமே ஜாம்பியா மாறி அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருமே கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற முக்கவாசி பேர் ஜாம்பியா மாறிட்டாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன நடக்குதுன்னு தெரியாம பதட்டமாவே இருக்காங்க. இதே டைம் ஹீரோ பொண்ணு தேடிக்கிட்டே வரான். அப்ப ஆப்போசிட்ல இருக்க பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல ஏதோ நடக்கிறத பாக்குறான். அதனால அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக போறான். அப்ப நிறைய பேர் மாறி மாறி கடிச்சுக்கிறத பாக்குறான். இதனால பயந்து போன ஹீரோ அங்கிருந்து ஓடி வர ட்ரை பண்றான். அந்த டைம் கரெக்டா அவனோட பொண்ணு பாத்ரூம்ல இருந்து வெளியே வருவா. அப்ப கரெக்டா ஹீரோ அவன் பொண்ணை தூக்கிட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட் விட்டு இன்னொரு கம்பார்ட்மெண்ட் போவான். இதே டைம் நம்ம தல டானோட ஒய்ஃப் பாத்ரூம்ல இருந்து வெளியே வருவா. அந்த டைம் பார்த்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கடிச்சுக்கிறாங்க. இதை டானோட ஒய்ஃப் பார்த்து போய் அவங்களை காப்பாத்த அப்படின்னு சொல்றான். அதனால அவன் போய் காப்பாத்த போவ அந்த டைம் பார்த்து ஜாம்பி அவன் அட்டாக் பண்ண வர அதை தள்ளி விட்டு போறதுக்குள்ள டானுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. இப்ப டான் தான் லாஸ்டா யாருமே இன்ஃபெக்ட் ஆகாத கம்பார்ட்மெண்ட்டுக்கு வரான். நிறைய ஜாம்பிங்க அவங்க இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட் வரதுக்காக ட்ரை பண்ணுதுக்க. அப்போ டான் நல்லா டைட்டாக டோரை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். அப்போ ஹீரோ கிட்ட அவன் இது எப்படி க்ளோஸ் பண்ணுறது ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ அந்த ஜாமிங்களை பார்க்குறான். அந்த ஜாமிங்க நார்மல் மனுஷனாக இருந்துச்சுன்னா அந்த டோரை எப்படி ஓப்பன் பண்ண அதுங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ அதுங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்ணே தெரில. அதனால ஹீரோ டான் கிட்ட நீங்கள் நார்மலாக டோர்லேருந்து கை எடுங்க அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி டானும் கை எடுக்கிறான். கை எடுத்து பார்த்தா அந்த ஜாமிங்களால் டோர் ஓப்பன் பண்ணவே முடியல. ஆனால் அந்த ஜாமிங்க இவங்களை பார்த்து வெறித்தனமாக உழுவுறதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்கு. இதை பார்க்குற டானோட ஒய்ஃப் இதுங்க நம்ம முகத்தை பார்த்தா தான் வெறியாகுது, அதனால நம்ம முகத்தை அது பார்க்கக்கூடாதுன்னு அங்க இருக்க கிளாஸ்ல தண்ணி ஊத்தி அதுக்கு மேல நிறைய பேப்பர் ஓட்டுறா. பேப்பர் ஓட்டின உடனே இவங்களோட ஃபேஸ் கட்டு அந்த ஜாமிங்களுக்கு தெரியல. அதனால இந்த டோர் உடைச்சிட்டு உள்ள வர ட்ரை பண்ண எல்லா ஜாமிங்களுமே சைலண்ட் ஆயிருது. இப்போ இந்த கம்பார்ட்மெண்ட் உள்ள வந்த யாருக்குமே என்ன நடக்குதுன்னு சுத்தமா தெரியல. அதனால எல்லாருமே நியூஸ் பாத்துட்டே இருக்காங்க. அந்த டைம் ஹீரோவுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அப்ப ஹீரோ அவங்க அம்மா கிட்ட பேசுறான். அப்ப அவங்க அம்மா அவங்க கிட்ட எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும், நீயும் ஒய்ஃபும் ஒன்னா இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நீ ஒய்ஃப் கூட திருப்பி ஒன்னு சேர்ந்துரு, உன் பொண்ணு சந்தோஷமா பாத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஹீரோ கேக்குறான். கேட்டவன் என்னமா ஆச்சு உங்களுக்கு, ஏன் உங்க வயசு வித்தியாசமா இருக்குன்னு கேக்குறான். அந்த டைம் அவங்க அம்மாவோட வயசு வேற மாதிரி மாறி அவங்களுக்கும் அந்த ஜாமியை கடிச்சு அவங்களும் ஜாம்பியா மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை ஹீரோ புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுக்கிட்ட அவன் அப்படியே செம்ம ஷாக்ல நிக்கிறான். இதே டைம் அந்த ட்ரெயினை ஓட்டிட்டு இருக்க ஆபரேட்டர் எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு செக்யூரிட்டி ரீசனுக்காக நெக்ஸ்ட் வரப்போற ஸ்டேஷன் நான் நிப்பாட்ட மாட்டேன், நம்ம அதை தாண்டி தான் போக போறோம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே மத்தவங்க எல்லாருமே ஏன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஸ்டேஷன் வருது. அப்ப அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற நிறைய பேர் ஜாமிங்களால கடிபட்டு கிட்டத்தட்ட எல்லாருமே ஜாம்பியா மாறின மாதிரி இருக்கு. இப்ப இந்த ஜாமிங் அதிகமானதுனால்தான் அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டாம அப்படியே வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. இப்படி போயிட்டே இருக்கும்போது நியூஸ்ல எப்படிலாம் அந்த ஜாமிங்க பரவச்சுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அப்போ ஹெலிகாப்டர் துத்திட்டு போயிட்டு ஜாமிங் இல்லாத ஊர்ல எல்லாம் ஜாமிங்க விழுந்து அங்க நார்மலா இருக்க எல்லா மக்களையுமே கடிச்சு அவங்க எல்லாருமே ஜாம்பியா மாத்திருக்கு. இப்படிதான் அந்த
பாம்பிங்க இந்த ஊர் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ்ல அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு கம்பார்ட்மெண்ட் விட்டு இன்னொரு கம்பார்ட்மெண்ட் போயிட்டே இருக்காங்க அவங்களோட சேஃப்டி பர்பஸ்க்காக. அப்ப ஹீரோ அவன் பொண்ணு ஒரு இடத்துல உட்கார சொல்றான், அதனால அவன் பொண்ணு உட்கார்றான். இதே டைம் அந்த வயசான ரெண்டு சிஸ்டர்ஸ்ல ஒரு சிஸ்டர் வந்து நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தங்கச்சியை உட்கார வைக்கிறா. இன்னொரு வயசான சிஸ்டர் வந்து நிக்கிறா. இதை பாக்குற அந்த குட்டி பொண்ணு அந்த வயசான கிட்ட போயிட்டு நீங்க போயிட்டு அந்த சேர்ல உட்காந்துங்கன்னு சொல்லிட்டு அவ உட்காந்து சேர அவங்க கிட்ட கொடுக்குறா. இதை பாக்குற நம்ம ஹீரோ அவன் பொண்ணை கூப்பிட்டு இந்த மாதிரி டைம்ல நீ உன்ன பத்தி மட்டும் யோசிக்கணும், மத்த யார பத்தியும் யோசிக்க கூடாது. ஆனா அவன் பொண்ணு என்னால செல்ஃபிஷாலாம் யோசிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்றான். இதே டைம் ஹீரோ நிறைய பேர் போன் பேசிட்டு இருக்காங்க. அதனால அவனும் அவனோட அசிஸ்டன்ட் கிம்னு ஒருத்தன் இருப்பான், அவங்க கிட்ட போன் பேசி நெக்ஸ்ட் டே ஜோன் ஸ்டேஷன் வரப்போது அந்த ஸ்டேஷன்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கா இல்ல அந்த ஸ்டேஷன்ல எல்லாமே சேஃபா தான் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக காலியா இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல வந்து பேசிக்கிட்டே இருக்கிறான். அப்ப அவன் அசிஸ்டன்ட் கிம் நீங்க டே ஜவுன் வரலாம், அங்க மிலிட்டரி ஃபுல்லா குவிஞ்சிட்டாங்க, சோ மிலிட்டரி அந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நீங்க சேஃப் தான் அப்படின்றான். ஆனா நீங்க ஒன்ஸ் டே ஜவுன் போயிட்டீங்கன்னா உங்களை குவாரண்டைன் பண்ணிடுவாங்க, உங்களை எங்கேயுமே வெளியிட மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே ஹீரோ நான் என் பொண்ணு கூட இருக்கிறேன், வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறான். நீங்க வேணா யாருக்கும் தெரியாம ஈஸ்ட் சைடு வந்துருங்க, நான் உங்களுக்காக அங்க காரை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ சரி ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது அந்த பிச்சை எடுப்பான அவனை பாக்குறான். அந்த பிச்சை எடுக்கிறவன் எல்லாருமே செத்துட்டாங்க எல்லாருமே செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கிறான். இதை பாக்குற ஹீரோ அதனால ஹீரோவும் அவன் கூப்பிட்ற இடத்துக்கு போறான். அப்போ ஜாமிகள்லாம் அவங்களை அட்டாக் பண்றதுக்காக வருது. அந்த டைம் எல்லாருமே சேர்ந்து அந்த டோரை மூடி அந்த டோரை லாக் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க ரொம்ப நேரமா. ஆனா அவங்கள
அவங்களால அந்த டோர் லாக் பண்ணவே முடியல. நிறைய சாமிங்க வந்து அவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கு. இதே டைம் ஒரு சில பேர் ட்ரெயின்ல ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஏறிட்டு இருக்கிறதுல ரெண்டு வயசான சிஸ்டர் ட்ரெயின் ஏறத்துக்காக வருவாங்க. அப்படி வரும்போது ஆல்ரெடி நிறைய சோல்ஜர்ஸ் வந்து கண்ணாடி உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மேல இருக்க ஒரு கண்ணாடி உடைக்கிறதுனால எல்லாருமே ஸ்ட்ரைட்டா வந்து இந்த ட்ரெயின் மேல விழுந்து அந்த ட்ரெயின்ல இருந்து எல்லாருமே கீழே விட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விழும் போது இந்த ரெண்டு சிஸ்டருக்கு நடுவுல ஒரு சாமி வந்து விழுது. அப்போ ரெண்டு குரூப் வந்து ரெண்டு சிஸ்டரையும் பிரிச்சு வேற வேற கம்பார்ட்மெண்ட் கூட்டு போயிடறாங்க. இதனால இந்த ரெண்டு சிஸ்டருமே செம்மையா அப்செட் ஆகுறாங்க. இப்போ டானு அப்புறம் குட்டி ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ், குட்டி ஹீரோ அப்புறம் ஹீரோ இந்த அஞ்சு பேர் மட்டும் தான் இன்னும் ட்ரெயினுக்குள்ள ஏறாம அந்த ஜாம்பியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரெயினுக்குள்ள வந்த உடனே இன்னும் அந்த ஜாம்பி வந்து அந்த ட்ரெயினுக்குள்ள வரதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்கு. இதனால அந்த ஒரு ஆபீசர் இருப்பான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்ணுவான், அந்த ட்ரெயினை வேலை செய்யறவனை வண்டியை ஓதலாம் எடுக்க சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்ப அந்த குட்டி ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு, இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க வரவே இல்லை, அவங்க வந்துட்டோம், அதுக்கப்புறம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அதுக்கு அந்த ஆபீசர், உன் ஃப்ரெண்ட்ஸுங்க வரத்துக்குள்ள கண்டிப்பா இந்த ஜாம்பியெல்லாம் நம்ம அட்டாக் பண்ணிடும், நம்ம செத்து போயிருவோம், அது ஒண்ணு வேணுமா, இந்நேரம் உன் ஃப்ரெண்ட்ஸ் செத்தே போயிருப்பாங்க ஆல்ரெடி, அவங்களும் ஜாம்பியா மாறி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கத்துறான். இதனால அந்த ட்ரெயின்ல வேலை செய்யறவன் ட்ரெயின் எடுக்க சொல்லிடுறான். அந்த ட்ரெயினையும் அந்த ட்ரெயின் ஆபரேட் பண்றவன் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். இதே டைம் இந்த ஜாமிங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வழிய எல்லாருமே சேர்ந்து லாக் போடுறாங்க. என்னதான் லாக் போட்டாலும் அந்த ஜாமிங்க கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால அந்த கண்ணாடி உடையிற சுச்சுவேஷனுக்கு வந்துச்சு. அதை பார்த்து எல்லாருமே தலைதறிக்க ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடும் போது எல்லா ஜாமிங்களும் அந்த கண்ணாடியை உடச்சுக்கிட்டு விழுந்து இவங்களை தேத்த ஆரம்பிக்குது. இப்படி தெரத்ததுனால இந்த அஞ்சு பேரும் நல்லா ஃபாஸ்டா வந்து ஓடுற ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக வர்றாங்க. அந்த டைம் அந்த குட்டி ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரை ரெண்டு ஜாமிங்க வந்து அட்டாக் பண்ணுது. இதை அந்த குட்டி ஹீரோ பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறான். இருந்தாலும் வேற வழியே இல்லை, நம்ம ஹீரோவும் டானும் சேர்ந்து அவனை ட்ரெயினில் ஏற சொல்கிறாங்க, அதனால அவனும் ட்ரெயினில் ஏறிடுறான். இப்படி எல்லாருமே ஒரு வழியாக லாஸ்டாக இருக்க கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிடுறாங்க. இப்படி உள்ள ஏறுனா அந்த குட்டி பொண்ணு, அப்புறம் டானோட ஒய்ஃபு, அப்புறம் வயசானவங்க, அப்புறம் இந்த பிச்சைக்காரன், நாலு பேரும் இருக்கிற இடத்துல ஆல்ரெடி நிறைய ஜாமிங்க இருக்குது. இப்போ அதை டானோட ஒய்ஃப் பார்க்குறா. பார்த்தாவ உரிமையாக வந்து பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ணி பாத்ரூம்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற நிறைய பேர் சேர்ந்து இந்த ஜாமியை வந்து அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு அவங்க இருக்க கண்ணாடியில் ஃபுல்லாக அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை வச்சு அடித்து அது மூலயமா ஒயிட்டாக மாற்றி ஜாமிங்க கண்ணில் படாத மாதிரி வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே வேற வேற கம்பார்ட்மெண்ட் இருக்கிறாங்க. இப்போ டானோட ஒய்ஃபு டானுக்கு கால் பண்ணி, நாங்கள் இந்த மாதிரி 13th கம்பார்ட்மெண்ட்டில் பாத்ரூமில் ஒழிஞ்சிட்டு இருக்கோம், எங்களுக்கு சுற்றி நிறைய ஜாமிங்க இருக்கு, எங்களால் வந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரில அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோட பொண்ணு அந்த பாத்ரூம் கூட தான் இருக்கான்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரிய வருது. அதனால ஹீரோ எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த ஜாமிகளை தாண்டி போறதுக்காக ட்ரை பண்றான். ஆனால் இப்போ இவங்க இருக்கிறதோ 9th கம்பார்ட்மெண்ட், இதை தாண்டி 13th கம்பார்ட்மெண்ட் போயிட்டு அந்த 13th கம்பார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாருமே காப்பாற்றிட்டு ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட போகணும். ஸோ அது ரொம்ப பெரிய ப்ராசஸ், இருக்கிற எல்லா இடத்துலையுமே நிறைய ஜாமிங்க இருக்கு. இதனால டான் வந்து ஹீரோ கிட்ட, நீ நார்மலா போனா ஜாமிங்களை எதுவுமே பண்ண முடியாது, அதனால நம்ம மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து 13th கம்பார்ட்மெண்ட் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. இப்போ மூணு பேரும் சேர்ந்து கையில டேப்பு துணி எல்லாம் சுத்திக்கிட்டு நல்லா வெயிட்டா கிளம்புறாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்ல கடிக்க வர எல்லா ஜாமிகளுமே அடிக்கிற மைண்ட் செட்ல இவங்க கம்பார்ட்மெண்ட்ல இருந்து வெளியே வராங்க. வெளியே வந்து அடுத்த கம்பார்ட்மெண்ட் போறாங்க. அப்ப நிறைய ஜாமிங்க இவங்களை அட்டாக் பண்ண வருது. அப்ப நம்ம டான் தலை வெறும் கையாலேயே எல்லா ஜாம்பியுமே அடிக்கிறான், எல்லாத்தையுமே நாக் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். மத்த ரெண்டு பேரும் கையில கம்பி பேஸ்பால் பேட் ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கிற எல்லா ஜாம்பிங்களுமே அடிச்சுக்கிட்டே வராங்க. இப்படி அடிச்சுக்கிட்டே ஒரு வழியா ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் தாண்டாங்க. இப்ப செகண்ட் கம்பார்ட்மெண்ட் உள்ள போகும்போது அந்த இடத்துல இருக்கிறது ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம குட்டி ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இதை பாக்குற குட்டி ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸையும் அவன் எப்படி அடிப்பான், அதனால அவன் கொஞ்சம் தயங்கிட்டே இருக்கிறான். இதே டைம் நம்ம டான் தலை அப்புறம் ஹீரோ ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஜாமிங்களை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னதான் அடிச்சாலும் இவங்களுக்கு அந்த சின்ன ஹீரோட சப்போர்ட் கிடைக்காதனால இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த டைம் சின்ன ஹீரோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, இவங்களை அடிச்சு அவங்களை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவங்களை அடிக்கலாம்னு வரும்போது அந்த டைம் அந்த ட்ரெயின் சபையக்குள்ள போகுது. இப்படி சபையக்குள்ள போகும்போது அந்த ஜாமிங்களுக்கு கண் தெரிய மாட்டேங்குது, ஆப்போசிட்ல இருக்கவங்களும் அடையாளம் தெரிய மாட்டேங்குது. இதை வந்து இந்த மூணு பேர் நோட் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல பால் நிறைய இருக்கும், அதுல ஒரு பால் சரிஞ்சு போவோம், அந்த சவுண்ட் கேட்டு ஜாமிங்கள்லாம் அந்த பால் பக்கம் போகுது. இதை பாக்குற ஹீரோ கையில பேஸ்பால் பேட்டை எடுத்துக்கிட்டு வேற ஒரு பக்கத்துல அதுங்களா திசை திருப்புறான். இதுதான் டைம் அந்த மூணு பேரும் அந்த கம்பார்ட்மெண்ட் விட்டு வெளியே வராங்க. இப்போ ஹீரோ மற்ற ரெண்டு பேரு கிட்டையும் இந்த ஜாமிங்களுக்கு இருட்டான கண் தெரிய மாட்டேங்குது, அதனால நம்ம நெக்ஸ்ட் சபே வந்த உடனே இந்த கம்பார்ட்மெண்ட் தாண்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் சபே வருது. அப்போ ஹீரோ ரெண்டு போன்ல ஒரு போனை தூரமா தூக்கி போடுறான். தூரமா தூக்கி போட்ட போனுக்கு இவனே கால் பண்றான். இந்த போன் சவுண்ட் கேட்டு அங்க இருந்த ஜாமிங்கள்லாம் அந்த போன் பக்கம் போதுங்க. இதுதான் டைம் இவங்க எல்லாரும் அந்த கம்பார்ட்மெண்ட்டும் தாண்டி டானோட ஒய்ஃப், அப்புறம் ஹீரோவோட பொண்ணு, அப்புறம் அந்த பிச்சைக்காரன், அப்புறம் அந்த வயசானவங்க இவங்க இருக்கிற இடத்துக்கு வராங்க. வந்து அந்த பாத்ரூமை ஓப்பன் பண்ணி யாரெல்லாம் இருக்காங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு கொஞ்சம் சைலண்டா இருங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபையை விட்டு வெளியே வந்த உடனே அப்போசில் இருக்க பாத்ரூம்ல ஒழிஞ்சிக்கிறாங்க. இப்போ குட்டி ஹீரோ அவனோட லவருக்கு மெசேஜ் பண்றான், இந்த மாதிரி நாங்க எல்லாருமே ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. அந்த இன்ஃபர்மேஷன் அந்த பொண்ணு அங்க இருக்கவங்க கிட்ட சொல்றா. அப்போ அந்த ஆபீசர் மாதிரி இருக்கவன் அந்த பொண்ணு கிட்ட, அவங்க லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாருமே ரெஸ்கியூ பண்ணி இந்த கம்பார்ட்மெண்ட் வராங்களா, அப்படி வரவங்க ஜாமி கிட்ட கடிப்படாம இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட சண்டை போடுறான். அதுக்கு அந்த பொண்ணு அதெல்லாம் ஒன்னும் ஆயிருக்காது அப்படின்றான்.
இருக்கான். ஆனா அந்த ஆபீசர் அந்த கம்பார்ட்மெண்ட் இருக்கிறவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க எல்லாரும் பயமுறுத்தி வச்சிட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் சபே வரதுக்காக வெயிட் பண்றாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் சபே வருது. வந்த உடனே எல்லாருமே பாத்ரூம்ல இருந்து வெளியே வராங்க. வெளியே வந்து அவங்க அந்த கூட்டமா இருக்க ஜாம்பியை தாண்டி போனா மட்டும்தான் நார்மலா இருக்கிற மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு போக முடியும். அதனால அந்த கம்பார்ட்மெண்ட்டை எப்படி தாண்டணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்ல நிறைய ஜாமிங்க இருக்கு. அந்த ஜாமிங் எல்லாம் டைவர்ட் பண்ணனா இவங்க எல்லாரும் கொஞ்சம் சேஃபான பிளேஸ் இருக்கணும். அதுக்காக ஹீரோ என்ன பண்றான், அந்த லக்கேஜ் வைக்கிற அந்த ஒரு பிளேஸ்ல ஏறிக்க சொல்றான். அதனால எல்லாருமே அந்த லக்கேஜ் வைக்கிற பிளேஸ்ல ஏறி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து வராங்க. அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு முன்னாடி ஒரு பேக் இருக்கு. அப்ப ஹீரோ அந்த பேக அவங்களுக்கு பின்னாடி தூக்கி போடுறான். அதனால ஜாமிங் எல்லாம் டைவர்ட் ஆகுதுங்க. இதுதான் டைம் எல்லாருமே மேல இருந்து கீழே இறங்கி நார்மலா இருக்க கம்பார்ட்மெண்ட் உள்ள போறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பிச்சைக்காரன் மட்டும் அது மேல இருந்து கீழே இறங்க தெரியாம டமாலும் கீழே விழுறான். இதை மத்தவங்க எல்லாருமே பாக்குறாங்க. அப்ப ஹீரோ இது வரைக்கும் செல்பிஷா இருந்தவன் இப்ப அந்த பிச்சைக்காரனை காப்பாத்துறதுக்காக அவங்க கிட்ட போறான். அந்த டைம் பார்த்து சபையில இருந்து அந்த ட்ரெயின் வெளியே வருது. இதனால அந்த ஜாமிங் இருக்கிற இடம் ஃபுல்லா வெளிச்சமாவது. அந்த டைம் பார்த்து எல்லாரும் அந்த சீட்டுக்கு மேடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்ப ஹீரோ அந்த பிச்சைக்காரன் கிட்ட நான் மூணு எண்ணுவேன், அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஏந்து போயிடணும் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி ஹீரோ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணி மூணுன்னு சொல்றான். அப்ப அந்த பிச்சைக்காரன் எழுந்துக்கும் போது அவன் காலால ஜூஸ் கேன மெரிச்சிருவான். இந்த சவுண்ட் கேட்டு ஜாமிங் எல்லாம் அவங்களை கடிக்கிறதுக்காக வருது. அந்த டைம் எல்லாருமே எஸ்கேப் ஆகி அந்த நார்மல் இருக்கிற கம்பார்ட்மெண்ட் உள்ள போறாங்க. ஆனா அந்த ஜாமிங் எல்லாம் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக அந்த கம்பார்ட்மெண்ட் உள்ள வரதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்கு. இந்த ஜாமிங் எல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு டான்ல அந்த டோரை மூடுறதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான். ஆனா அவனால மூட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறான். இதே டைம் ஆப்போசிட் இருக்கிற அந்த டோர் ஓபன் பண்ணி நார்மலா இருக்கிற இடத்துக்கு போலாம்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருமே அந்த டோர் ஓபன் பண்றதுக்காக போறாங்க. ஆனா அந்த டோரை பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருந்த நார்மல் மக்கள் எல்லாருமே சேர்ந்து கயிறு வச்சு நல்லா லாக் பண்ணிட்டாங்க. இதனால அவங்க இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு இவங்களால போக முடியல. இவங்களை எவ்வளவு ட்ரை பண்றாங்க ஓபன் பண்றதுக்கு, ஆனா அவங்க நல்லா டைட்டா கட்டதுனால ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இதே டைம் எல்லா ஜாமிங்களும் இவங்க உள்ள வரதுக்காக ட்ரை பண்ணுது. அப்ப ஹீரோ டான பாக்குறான். டான் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறான் அந்த இடத்துல. அதனால அவனும் போயிட்டு அங்க இருக்கிற ஜாமிங்ல அடிச்சு அதுங்களை அந்த டோருக்கு வெளியதுல ட்ரை பண்றான். அந்த டைம் ஒரு ஜாம்பி டானோட கையில கடிச்சிருது. இதனால இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த டான் ஜாம்பியை மாற போறான். அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே அந்த கம்பார்ட்மெண்ட்ல போறதுக்காக டோரை உடைக்க சொல்றான். இதனால குட்டி ஹீரோ பேஸ்பால் பேட்டால அந்த டோரை அடிச்சு அடிச்சு உடைச்சு எடுக்கிறான். உடைச்சிட்டு ஆப்போசிட் இருக்க அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் போறதுக்காக போறான். அப்போ இன்னொரு டோரை எல்லாருமே சேர்ந்து லாக் பண்றாங்க. அப்படி லாக் பண்ணும் போது அந்த குட்டி ஹீரோட கை வந்து அந்த ஒரு டோர் உள்ள மாட்டிக்கிச்சு. இப்போ எல்லாருமே சேர்ந்து அந்த டோரை மூடுறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா ஆப்போசிட்ல இருக்க மத்தவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த டோர் ஓபன் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. இப்படி மாத்தி மாத்தி ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இந்த டைம் டானோட வைஃப் அழுதுகிட்டு டான் கிட்ட வரா. வந்துட்டு என் கூட வந்துரு அப்படின்னு சொல்றா. அதுக்கு டான் அவன் வைஃப் கிட்ட நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜாம்பியா மாறிடுவேன், அதனால நீ என் கூட இருக்காத, நீ இங்க இருந்து தப்பிச்சு போ அப்படின்னு சொல்றான். ஆனா அவனோட வைஃப் கேக்குற மாதிரி தெரியல. அதனால அவன் ஹீரோ கிட்ட என்னோட வைஃப் நீ பாத்துக்கோ, என் வைஃப் எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் வைஃப் கூப்பிட்டு போக சொல்றான். அதனால ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லி அவன் வைஃப் கூப்பிட்டு போறான். இதே டைம் இந்த ஜாம்பிங் எல்லாம் சேர்ந்து அந்த டோரை உடச்சுக்கிட்டு உள்ள வர ட்ரை பண்ணுதுங்க. அப்போ டான் இந்த ஜாம்பிங் எல்லாம் தடுத்து அதுங்கெல்லாம் அடிச்சு போட்டுட்டு அதுல ஒரு ஜாம்பியை தூக்கி அந்த ஜாம்பி மூலியமா எந்த ஜாம்பியும் இவங்க கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுங்களை நல்லா தடுத்து நிப்பாட்டிட்டே இருக்கிறான். இதே டைம் ஹீரோ போயிட்டு எப்படியோ அந்த டோர் ஓபன் பண்ணி எல்லாருமே உள்ள கூப்பிடுறான். எல்லாருமே உள்ள வராங்க. ஆனா அந்த வயசான சிஸ்டர்ஸ்ல ஒரு சிஸ்டர் மட்டும் உள்ள வர மாட்டேன்னு சொல்றா. இதை வந்து உள்ள ஆல்ரெடி இருக்கிற அந்த சிஸ்டர் பாக்குறா. பார்த்தாவ என் சிஸ்டர் அங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு அவளை பாத்துக்கிட்டே இருக்கிறா. அவளும் இவளை பாக்குறா. அந்த டைம் ஜாம்பிங்லாம் வந்து அவளோட ஒரு சிஸ்டர் அட்டாக் பண்ணுதுங்க. இதை பாக்குற இன்னொரு சிஸ்டர் பயங்கரமா கஷ்டப்படுறா. இப்படி கஷ்டப்பட்டு உள்ள வந்து எல்லாருமே சம கோவப்படுறாங்க மத்தவங்க எல்லாருமேலையும். அப்ப ஹீரோ அந்த ஆபீசர் நீ தாண்டா இதெல்லாம் பண்ண, உன்னால தான் இப்படி ஆயிடுன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கிறான். ஆனா அவன் அப்படியே பிளேட்ட மாத்தி இவங்க எல்லாருமே இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க, இவங்க நம்ம கூட இருந்தா நம்மளுக்கும் இந்த இன்ஃபெக்ஷன் பரவிடும், இவங்க நம்மளுக்கு முன்னாடி அனுப்புங்க, அவங்க தனியா இருக்கட்டும் நம்ம தனியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான். இதனால மத்தவங்க எல்லாருமே கூட சேர்ந்துகிட்டு நீங்க எல்லாரும் பக்கத்துல இருக்க கம்பார்ட்மெண்ட் போங்க போங்கன்னு சொல்றதுனால எல்லாருமே சரி ஓகேன்னு சொல்லி அவங்களுக்கு முன்னாடி இருக்க ஒரு கம்பார்ட்மெண்ட் போறாங்க. இப்ப குட்டியோட லவரும் சேர்ந்து அவங்க கூட போயிடுறா. இப்ப இவங்க ஜாம்பியா மாறி உள்ள வந்துடக்கூடாதுன்னு அவங்களுக்கு முன்னாடி இருக்க அந்த டோரையும் நல்லா சேர்த்து லாக் பண்றாங்க. அப்போ அந்த ரெண்டு வயசான சிஸ்டர்ல ஒரு சிஸ்டர், நீங்க எல்லாரும் இவ்வளவு சுயநலவாதியா இருக்கீங்க, நீங்க அப்பவே அவங்களை உள்ள அலோ பண்ணிருந்தா இந்நேரம் என் சிஸ்டர் உயிரோட இருந்திருப்பா, இதுக்கு மேல நீங்க உயிரோட இருக்கிறதுக்கான தகுதியே இல்ல அப்படின்னு அந்த ஜாமிங் எல்லாம் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வர ட்ரை பண்ற அந்த டோர் ஓபன் பண்ணி விடுறா. அதனால எல்லா ஜாமிங்களும் சேர்ந்து அந்த கம்பார்ட்மெண்ட் இருக்கிற எல்லாருமே கடிச்சு சாப்பிடுதுங்க. எல்லாருமே ஜாம்பியா மாத்திடுதுங்க. இதை இந்த முன்னாடி வந்த அந்த கம்பார்ட்மெண்ட் இருக்க எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்தவங்க பக்கத்து அந்த எல்லாருமே செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இப்படி எல்லாரும் கொஞ்ச நேரம் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிக்கிட்டு அந்த பூசன் அந்த பிளேஸுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ பாத்ரூம் குள்ள போயிட்டு கிமுக்கு கால் பண்றான். அப்ப கிமு அவங்க கிட்ட இந்த வைரஸ் பரவனதுக்கு முக்கியமான காரணம் நம்ம தான், YS பயோடெக்ன்ற கம்பெனியால தான் இந்த ஒரு வைரஸ் பரவி இருக்கு, அந்த கம்பெனிக்கு ஃபண்ட் கொடுத்தது நம்ம தான், நம்ம ஃபண்ட் கொடுத்ததுனால தான் அந்த கம்பெனி பெருசா ரன் ஆக ஆரம்பிச்சது, அதனால தான் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு கிமு ஹீரோ கிட்ட சொல்றான். இதை கேட்ட ஹீரோ பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கிறான். அந்த டைம் இந்த ட்ரெயினை ஓடிட்டு இருக்கவன் சடனா வண்டியை ஸ்டாப் பண்றான். என்னன்னு பார்த்தா ஆப்போசிட்ல அவங்க போற அந்த தண்டவாளத்துல கண்டெய்னர் எல்லாம் ஊந்து கிடக்குது. இதனால அந்த டிரைவர் உயிரோட இருக்கிற பேசஞ்சர்ஸ் கிட்ட இந்த மாதிரி நம்ம போற வழியில ஒரு கண்டெய்னர் இருக்குது, அதனால நம்மளால இந்த ட்ரெயின்ல இதுக்கு மேல கண்டினியூ பண்ண முடியாது, அதனால நீங்க எல்லாருமே இறங்கி வேற ஏதாவது ஒரு வழி
மூலியமா பூசனுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கி ஓடுறான். இவன் இப்படி அனௌன்ஸ் பண்றத எல்லாருமே கேக்குறாங்க. அதே மாதிரி அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்த அந்த ஆபீசரும் அந்த ட்ரெயின்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த அவனும் இப்ப பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் கேட்டுறாங்க, இப்படி இறங்கி ஓடி போனா அந்த ட்ரெயின் ஓட்டர் டிரைவர் வேற ஒரு ட்ரெயின்ல இருக்க இன்ஜினை மட்டும் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி அது மூலியமா பூசன் போறதுக்காக ட்ரை பண்றாரு. இதே டைம் ஹீரோ கூட இருந்த எல்லாரும் டோர் ஓபன் பண்ணி பொறுமையா வெளியே வந்து எந்த ஜாமிங்களும் இல்லாத ஒரு ட்ரெயின் உள்ள ஏறி சேஃபா இருக்குன்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அதனால எல்லாரும் பொறுமையா நடந்து வந்து நிற்காங்க. இப்ப அந்த ஆபீசர் பொறுமையா வெளியே எட்டி பாக்குறான். அப்போ அவனுக்கு ஆப்போசிட்லயே ஒரு ஜாம்பி இருக்கு. இதை பார்த்து அவன் டக்குன்னு பொறுமையா டோரை முடிக்கிறான். அப்ப அந்த ட்ரெயின்ல ஒர்க் பண்றவன் ஆபீசர் கிட்ட, வெளியே எந்த ஒரு ஜாம்பி இல்லையா, நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு அந்த ஆபீசர் அவங்க கிட்ட, வெளியே எந்த ஜாம்பி இல்ல, நம்ம தைரியமா போலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் சொல்றான். அதனால அந்த ஒர்க் பண்றவன் அந்த பாத்ரூம் டோரை பொறுமையா திறக்கிறான். இதுதான் டைம்னு அவனை தள்ளி விட்டு அவன் அந்த ஜாம்பி கிட்ட மாட்ட வச்சுட்டு இந்த ஆபீசர் ட்ரெயினை விட்டு வெளியே எஸ்கேப் ஆகிறான். வெளியே எஸ்கேப் ஆகிறவன் அந்த டோரை மூடிட்டு போனா பரவாயில்ல, டோரை அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அவனோட உயிரை காப்பாத்ததுக்காக பயத்துல ஓடிட்டு இருக்கான். இப்போ இந்த டோர் ஓப்பன் ஆனதுனால எல்லா சாமிகளும் வெளியே எகிரி குதிச்சு இவனை திருத்த ஆரம்பிக்குது. இதே டைம் ஹீரோ கூட வந்திருந்த கேங் எல்லாரும் ஏதாவது ஒரு சேஃபான பிளேஸ் தேடிட்டு இருக்காங்க. அப்ப குட்டி ஹீரோ இந்த ட்ரெயினுக்கு வெளியே எகிரி குதிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிடுறான். அந்த டைம் ஆப்போசிட்ல ஒரு ட்ரெயின் தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு சம வேகத்துல வருது. அப்படி வர ட்ரெயின் ஹீரோ பக்கத்துல இருக்கிற ஒரு ட்ரெயினை இடிக்குது. அதனால ஹீரோ கூட டானோட வைஃப், அவன் பொண்ணு, அப்புறம் பிச்சைக்காரர் நாலு பேர் இருக்கிறாங்க. அந்த நாலு பேர் மேலையும் அந்த கம்பார்ட்மெண்ட் விழுந்துருது. இதே இந்த குட்டி ஹீரோவும் அவனோட லவரும் பாக்குறாங்க. பார்த்து அவங்க ரெண்டு பேரும் சமய அழுகுறாங்க. சரி இருந்தாலும் வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மட்டும் தப்பிக்கிறதுக்காக அந்த ஒரு ட்ரெயினுக்குள்ள ஏறுறாங்க. ஏறிட்டு ஆப்போசிட்ல இருக்கிற டோர் ஓபன் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அந்த டோர் வந்து சம டைட்டா இருக்கு. இதே டைம் இந்த ஜாமிங்க கிட்ட தப்பிச்சு வந்தவன் இந்த குட்டி ஹீரோ இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட் உள்ள ஏறான். அந்த டைம் அவனை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ஜாம்பி வருது. அதனால அந்த ஆபீசர் அந்த பொண்ணு அந்த ஜாம்பி கிட்ட தள்ளி விடுறான். அதனால அந்த ஜாம்பி அந்த பொண்ணு கடிச்சிருது. இதே இந்த குட்டி ஹீரோ பார்த்துட்டு ஐயோ உன்னால காப்பாத்த முடியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனும் சம்மியா கதறி அழுகுறான். ஆனா அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துல ஜாம்பியா மாறுறா. மாறினாவ அந்த குட்டி ஹீரோவையும் கடிச்சிடறா. இப்போ ரெண்டு பேருமே ஜாம்பியா மாறிடுறாங்க. குட்டி ஹீரோ நினைச்சிருந்தா தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனா அவன் லவ் பண்ற பொண்ணே ஜாம்பியா மாறிட்டா. இதுக்கப்புறம் அவன் எது தப்பிச்சு போனோம்னு சொல்லிட்டு அவனும் அவன் ஆள் கூட சேர்ந்து ஜாம்பியா மாறிடுறான். இதே டைம் இந்த ஆபீசர் தப்பிச்சு எப்படியோ டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியே வரான். அந்த டைம் நிறைய ஜாம்பிங்க அவனை திருத்த ஆரம்பிக்குது. அப்போ அவன் ஆப்போசிட்ல அந்த ட்ரெயினை ஓட்டன டிரைவர் தனியா இன்ஜினை மட்டும் ஓடிட்டு போறத பாக்குறான். பார்த்தாவன் என்னை காப்பாத்துங்க, என்னைய கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரான். இதே இந்த டிரைவர் பார்த்து அந்த ஆபீசரை காப்பாத்துறதுக்காக இறங்கி ஓடி வரான். அந்த டைம் அந்த ஆபீசரோட கால் ஸ்லிப் ஆகுது. அதனால அவன் கீழே விழுறான். இந்த டைம் பார்த்து ஜாமிகள்லாம் அவனை கடிக்க வருது. அப்போ அந்த ஜாமிகி கிட்ட இருந்து இந்த ஆபீசரை காப்பாத்துறதுக்காக அந்த டிரைவர் அவனை தூக்குறான். ஆனா அந்த ஆபீசர் அந்த டிரைவரை அந்த ஜாமிங் கிட்ட தள்ளி விட்டுட்டு இவன் அந்த ஓடிட்டு இருக்க ட்ரெயின்ல ஏறிக்கிறான். செத்து போயிட்டதா காமிச்ச அந்த ஹீரோ கூட இருந்த எல்லாருமே இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. இப்போ அவங்க இருக்கிற இடத்துல நிறைய ஜாமிங் இருக்கு. அந்த ஜாமிங்கெல்லாம் அந்த கண்ணாடியை உடச்சிட்டு வரதுக்காக வெறித்தனமா உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இதே டைம் ஹீரோ இந்த ட்ரெயின்குள்ள இருந்து எப்படியாவது வெளியே போறதுக்காக பாக்குறான். அப்போ அவனுக்கு ஒரு வழி தெரியுது. அந்த வழியா அவன் வெளியே வரான். வெளியே வந்தவன் மத்த எல்லாருமே கூப்பிடும் போது அந்த ட்ரெயின் வந்து ஷேக் ஆகி கீழே உள்ள வருது. அந்த டைம் அந்த ஓட்டைய ஒரு இரும்பு வந்து மூடுது. அந்த இரும்பை எப்படியோ ஹீரோ கஷ்டப்பட்டு எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதே டைம் ஒரு கண்ணாடியை உடச்சிக்கிட்டு கொஞ்சம் ஜாமிங்க வந்து இவங்களுக்கு அடிக்கிறதுக்காக வருது. இதே இந்த பிச்சைக்கார பாக்குறான். பார்த்தாவன் இந்த குழந்தையையும் அந்த பிரெக்னன்ட் லேடியும் எப்படியாவது காப்பாத்தணும்னு அங்க இருக்கிற ஒயரை வச்சு அந்த ஜாமிங்ல இவங்களை கடிக்கூடாத மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருக்கான். இதே டைம் ஒரு வழியா ஹீரோ அந்த இரும்பு நவுத்துறான். நவுத்தனாவ மத்த ரெண்டு பேருமே உள்ள இருந்து கூப்பிடுறான். மத்த ரெண்டு பேரும் வெளியே வராங்க. இதே டைம் நிறைய ஜாமிங்கெல்லாம் உடச்சிக்கிட்டு அந்த வழியா வர ட்ரை பண்ணுது. ஆனா அந்த ட்ரெயின் டோட்டலா கவுந்து அந்த ஜாமிங்களை மொத்தமா நசுக்கியே காலி பண்ணுது. இப்ப இன்னும் ஒரு சில ஜாமிங்கெல்லாம் அப்படியே கண்ணாடியை உடச்சிக்கிட்டு இவங்களை அட்டாக் பண்ணதுக்காக வந்துகிட்டே இருக்கு. இப்ப இவங்க மூணு பேரும் அந்த ட்ரெயினோட இன்ஜின் மட்டும் போயிட்டு இருக்கதை பாக்குறாங்க. பார்த்தவங்க அதுக்குள்ள போயிட்டு எப்படியாவது ஏறிக்கணும்னு அதை ஓடி போய் பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு மூணு பேருமே ஏறாங்க. ஆனா இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு நிறைய ஜாம்பி வரும். அதுல ஒரு ஜாம்பி ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெயினை பிடிக்கும். அந்த ஒரு ஜாம்பி இன்னொரு ஜாம்பி பிடிச்சி இப்படி நிறைய ஜாமிங்கெல்லாம் சேர்ந்து அந்த ட்ரெயினோட வேகத்தை ஸ்லோ பண்ற அளவுக்கு நிறைய ஜாமிங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த ட்ரெயினுக்குள்ள ஏறத்துக்காக ட்ரை பண்ணுது. இதை பாக்குற ஹீரோ இதுங்க எப்படியாவது கழட்டி விடணும்னு அதுங்க பிடிச்சிட்டு இருக்க அந்த கையை எட்டி எட்டி உதச்சு எல்லா ஜாமிங்களுமே கீழே விட வைக்கிறான். அதனால இவங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த ஜாமி கிட்ட இருந்து ஒரு வழியா தப்பிச்சு அந்த பூசன்ற பிளேஸுக்கு போயிட்டே இருக்காங்க. இந்த ட்ரெயின் யார் தான் ஓட்டுறான்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக போறான். அப்படி போய் அந்த டோர் ஓபன் பண்ணி பார்த்தா அது உள்ள அந்த ஆபீசர் இருக்கதை பாக்குறான். அந்த ஆபீசர் ஏதோ ஒரு ஜாம்பி கடிச்சிருச்சு. அதனால அவனும் கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பியா மாறிட்டு இருக்கான். இதை பாக்குற ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரண்டி வரான். அப்போ அந்த ஆபீசர் ஹீரோவை பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னை எப்படியாவது என் வீட்டுல சேர்த்துருன்னு சொல்லிட்டு அவனோட அட்ரஸ் சொல்றான். அதுக்கு ஹீரோ அவங்க கிட்ட நீங்க ஆல்ரெடி ஜாம்பியா மாறிட்டீங்க, உங்களையும் ஜாம்பி கடிச்சிருக்குன்னு சொல்றான். இதை பாக்குற அந்த ஆபீசர் நான் ஜாம்பியா மாறக்கூடாது, நான் ஜாம்பியா மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். அப்படியே கொஞ்ச நேரத்துல அவன் ஜாம்பியா மாறுறான். மாறுறவன் ஹீரோவை கடிக்கிறதுக்காக வரான். ஆனா ஹீரோ எப்படியோ அவனை தடுத்து நிப்பாட்டி அவனை கடிக்கூடாம ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்படி ரெண்டு பேருக்குள்ள மாத்தி மாதிரி சண்டை நடக்குது. அப்போ அந்த ஜாம்பியா மாறினவன் அவன் பொண்ணையும் அந்த பிரெக்னன்ட் லேடியும் கடிக்கிறதுக்காக போறான். இதை பாக்குற ஹீரோ இவன் எப்படியாவது கீழே தரலன்னு சொல்லிட்டு அவனை புடிச்சு நிப்பாட்டிட்டு இவங்களை காப்பாத்தனா வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அவனோட கையை அந்த ஜாம்பியோட வாயில வச்சிடறான். இதனால அந்த ஜாம்பி அவனோட
அவனோட கையை கடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த டைம் பார்த்த ஹீரோ சங்கிலி மூலமா அவனோட இடுப்புல கட்டிட்டு அப்படியே அந்த ட்ரெயின்ல இருந்து எகிரி குதிக்கிறான். அப்படி குதிக்கும் போது இந்த ஆபீசர் தனியா போய் விழுறான், ஹீரோ மட்டும் தனியா அந்த ட்ரெயின்ல தொங்கிட்டு இருக்கான். அப்படியே ஒரு வழியா ஹீரோ மேல ஏறி வரான். ஏறி வந்தவன் பிரெக்னன்ட் லேடியையும் அவன் பொண்ணையும் அந்த இன்ஜின்ல விட்டுட்டு அந்த இன்ஜினை எப்படி ஸ்டாப் பண்ணணும், எங்க போய் ஸ்டாப் பண்ணணும் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் பொண்ணுகிட்ட போயிட்டு, நீங்க எக்காரணத்தை கொண்டும் இந்த பிரெக்னன்ட் லேடியை விட்டு போயிடக்கூடாது, நீ அவன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொண்ணை பிரிய முடியாம பிரிஞ்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஜின் டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே வெளியே வரான். வெளியே வந்தவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் ஜாம்பியா மாற போறான். அதனால அவன் பொண்ணு பிறக்கும் போது அவன் ஃபீல் பண்ண விஷயத்த அப்படி நினைச்சு பாக்குறான். பாத்துக்கிட்டே இருந்தவன் கொஞ்ச நேரத்தை ஜாம்பியா மாறுறான். ஜாம்பியா மாறினவன் அப்படியே அந்த ட்ரெயின்ல இருந்து அவனே ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்துடுறான். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேரும் மட்டும் தனியா அந்த பூசன்ற பிளேஸுக்கு போறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது ஒரு சபைக்கு முன்னாடி ஆர்மியோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே செட் பண்ண ஒரு ட்ராப் இருக்கும். அந்த ட்ராப்ல மாட்டி நிறைய ஜாம்பி வந்து செத்து போய் கிடக்குது. இப்போ இதை இந்த பிரெக்னன்ட் லேடி பாக்குறா. பார்த்தாவ இன்ஜினை ஸ்டாப் பண்ணிட்டு பொறுமையா ரெண்டு பேரும் கீழே இறங்கி அந்த சபையை கிராஸ் பண்ணதுக்காக வராங்க. அப்ப அந்த சபையோட எண்ட்ல ஆர்மி குரூப் ஜாமி வந்த சுட்டு தடுத்ததுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் சபையக்குள்ள வரத ரெண்டு பேரும் பாக்குறாங்க. பார்த்தவங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க, அவங்க பாக்கிறது ஜாம்பி மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அதனால அவங்களுக்கு கமாண்ட் கொடுக்குறவன் அவங்க ஜாம்பியா இருந்தா அவங்களை சுட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுக்குறான். அதனால அவங்க ரெண்டு பேரும் சுடுறதுக்காக துப்பாக்கி ஏம் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் அந்த குட்டி பொண்ணு ஸ்கூல் ஆனுவல் டேல ஒரு பாட்டு பாடி அது பாதையில் நிப்பாட்டிருப்பா. அந்த பாட்டு அவங்க அப்பாவுக்காக தான் எழுதியிருப்பா. இப்ப அந்த பாட்டு ஃபுல்லா அழுதுகிட்டே பாடிக்கிட்டே வரா. இது இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. கேட்டவங்க இவங்க ஜாம்பி கிடையாது, இவங்க வந்து சர்வைவர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ரெஸ்கியூ பண்றதுக்காக நிறைய சோல்ஜர்ஸ் போறாங்க. அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. பை, டேக் கேர்.